Hello friends, welcome to My Madras Home. இன்னைக்கு vlogல என்னோட productiveான ஒரு நாள்ல நான் என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ரொட்டீனை உருவாக்கி அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இதில் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வீட்டு வேலைகளை நம்ம திருப்பியும் திருப்பியும் செய்யும் போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம செஞ்சு தான் ஆகணும். முதல்ல விட இப்போலாம் கொஞ்சம் வந்து பெட்டராக என்னால் ஒர்க் பண்ண முடியுது. வீடெல்லாம் க்ளீனாக வச்சுக்க முடியுது. இதில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கணும். நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வீட்டு வேலைகளை நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு மற்ற விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் குட்டி பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன் இட்லிக்கு ரெடி பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் ஓரளவு வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். பட் இதுக்கு மேலே பெருசாக சமைக்க போகிறதில்ல, இதோட ஈவினிங் தான் சமைப்பேன். அதனால் கிச்சன் கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது கிச்சன் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம குக் பண்ண வரும்போது நமக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப க்ளீனாக இருந்தாவே அந்த ஸ்பேஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் திருப்பவும் நான் குக் பண்ணும்போது ரொம்ப பெருசாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. லைட்டாக வந்து சமைச்சது தெரிச்சிருந்தா இல்லை அந்த ஆயில் ஸ்பில்லாக இருந்தால் அதை மட்டும் க்ளீன் பண்ண இருந்தால் போதும். ஸோ நைட்டு நம்ம சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தூங்க போயிடலாம். அண்டு கொஞ்ச நாளாக நான் டெய்லி மினி விளாக்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறதில்ல. யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாரி. என்னால் வந்து இப்போ கொஞ்சம் மினி விளாக்ஸ் அப்புறம் டெய்லி வந்து சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அண்டு அதுக்கும் மேலே கொஞ்சம் வந்து மற்ற வேலைகள்லாம் இருக்கிறதால இப்போ பெருசாக வந்து நான் டெய்லி மினி விளாக்ஸ்லாம் ஷூட் பண்ணுறதே இல்லை. நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரெகுலராக செஞ்சுட்டே இருக்கும் போது இதிலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி கூட தோணுச்சு. அண்டு மற்ற வேலைகள்லையும் வந்து நான் கவனம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதனால் என்னால் ப்ராப்பராக டெய்லியும் மினி விளாக்ஸ் போஸ்ட் பண்ண முடியலை. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் விளாக்ஸ் அண்ட் மினி விளாக்ஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையுமே கழுவிட்டு சிங்க்கையுமே வந்து எப்பயும் ரெகுலராக கழுவிடுவேன். இந்த மாதிரி நம்ம கழுவி வைக்கிறதால சிங்க் ரொம்ப க்ளீனாக இருக்கும், அதுலேருந்து அந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் வராமல் இருக்கும். நம்ம ரெகுலராக சிங்கை கழுவாமல் விட்டோம்னா அந்த சைடில் இருக்க இடம்லாம் பாசி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து சிங்க் அப்புறம் சிங்கை சுற்றி இருக்கிற அந்த ஏரியாலலாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த கிச்சன் சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லை ஸ்பாஞ்சோ வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போலாம் வந்து டஸ்ட்பின் கிச்சனில் வைக்கிறதில்ல, நான் வந்து வெளியில் தான் வச்சுருக்கேன். ஸோ குட்டியாக ஒரு டஸ்ட்பின் இருக்குது, அதில் தான் வந்து நம்ம சாப்பாடு தட்டு கழுவும் போது வர குப்பை அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த குட்டி டஸ்ட்பின் தான். இந்த மினி டஸ்ட்பின் நான் 49 ருபீஸ்க்கு ரிலையன்ஸ் மார்ட்டில் வாங்கியிருந்தேன். இதே மினி டஸ்ட்பின் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 150க்கு மேலே போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே எனக்கு வந்து 49க்கு கிடைச்சதும் நான் வந்து வாங்கிட்டேன். ஒன்றே ஒன்று தான் வாங்கியிருந்தேன். அந்த மினி டஸ்ட்பின்லேயும் குட்டியாக ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் சேர்ற குப்பையெல்லாம் அந்த கவரோடவே நம்ம வந்து எடுத்து டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். அந்த குட்டி டஸ்ட்பின் வந்து பெருசாக அழுக்காகாமல் இருக்கும், நீட்டாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்ட பிறகு கவுண்டர் டாப் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து சமைச்ச பாத்திரம் அப்புறம் பால் பாத்திரம் அதெல்லாம் வந்து இங்கேயே தான் வச்சுருக்கேன். ஸோ கவுண்டர் டாப்பில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராகவும் ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன். மிக்ஸி கிரைண்டர் இப்போ நான் வந்து கவுண்டர் டாப் மேலே தான் வச்சுருக்கேன். என்னால் அடிக்கடி எடுத்து இடம் மாற்ற முடியல அப்படிங்கிறதால இதுவே ஓரளவுக்கு எனக்கு நீட்டாக இருக்குது. கிச்சன் வேலையெல்லாம் முடித்தாச்சு. இப்போ அடுத்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டிய வேலை தான். குட்டி பையன் காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்னு சொன்னாவே போதும் இந்த மாதிரி பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவான். இந்த 1, 2, 3 அப்புறம் ஐ எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தோம். இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி தான், 99 ருபீஸ், 100 ருபீஸ் அந்த மாதிரி. வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். இது ஃபுல்லாக பிளாஸ்டிக், பின்னாடி வந்து மேக்னெட் மாதிரி வச்சுருப்பாங்க.
இதில் ஒரு சில பீசஸில் வந்து ஃபினிஷிங் அவ்வளோவா நல்லா இல்லை. அந்த மேக்னெட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டினோன்னா கீழே விழுற மாதிரி இருக்குது. பட் மற்றதுலலாம் வந்து நல்லாயிருக்கு. இதெல்லாம் குட்டி பையனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவன் இதை வந்து ஒரு விளையாட்டு மாதிரியே வந்து பார்ப்பான். படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் இல்லாமல் அவன் எல்லாமே கற்றுக்கிட்டான். ப்ராப்பராக இதெல்லாமே நம்ம ஆஇ அதெல்லாம் சொன்னால் வந்து கரெக்டாக கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து பிளேஸ் பண்ணிடுவான். இதில் இன்னும் ஹை குவாலிட்டி உட்டன்லலாம் கூட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஆன்லைனில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் விளையாடும் போது வந்து இந்த மாதிரி பாய் தான் போட்டு வச்சுருப்போம். மேட்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ரெண்டு பாய் வச்சுருக்கேன். அதில் வந்து மாற்றி மாற்றி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹால் தான் நான் எல்லாத்தையுமே வந்து ஏற கட்டி எடுத்து வச்சிட்ருக்கேன். எல்லா பொருளுமே அங்கங்கே இருக்கும். எல்லா திங்ஸையுமே எடுத்து அங்கங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியது தான். அண்டு இப்போலாம் பயங்கரமாக மஸ்கிட்டோஸ் வருது. அதனால் இந்த பேட்டுக்கு ரெகுலராக சார்ஜ் போட்டு வச்சுக்கிறேன். என்ன தான் விண்டோஸ்லலாம் மஸ்கிட்டோ நெட் போட்டாலுமே வீட்டுக்குள்ளே அவ்வளோ கொசு எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல. அண்ட் அடுத்து இந்த சோஃபா குஷன்ஸ்லாம் எடுத்து அதில் டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். சோஃபாவெல்லாம் டஸ்ட் பண்ணி திருப்பியும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மை ஒன்று ஒன்று ஒரு ஒரு இடத்துல இருக்கும். அது எல்லாத்தையும் தேடி தேடி எடுத்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். நம்ம என்ன தான் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பொம்மையை தான் எடுத்து கொடுக்க சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் வீடு ஃபுல்லாக கலைச்சி போட்டுருவான். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், என்னடா இப்படி வீடு ஃபுல்லாக குப்பை பண்ணுறானேன்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் எனக்கு பழகிருச்சு. ஸோ குழந்தை இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் ஹஸ்பண்டோட ஒர்க்கிங் டேபிள் எப்பயுமே இப்படி தான் வச்சுருப்பார். நான் அடிக்கடிக்கு வச்சாலும் திருப்பியும் பேப்பர்ஸு ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கலைஞ்சி தான் கிடக்கும். நான் எதுவுமே தூக்கி போட மாட்டேன். எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஃபைலோ இல்லை ஒரு ஃபோல்டர்லேயோ போட்டு வச்சுருவேன். ஏன்னா ஏதாச்சும் மிஸ் ஆனால் திருப்பியும் வந்து நம்மள தான் கேட்பாங்க. அதனால் ஏதாச்சும் குட்டி குட்டி பேப்பராக இருந்தால் கூட எடுத்து பத்திரமா ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் இந்த மாதிரி லேப்டாப் சார்ஜர் அதுக்கப்புறம் பிரிண்டரோட ஒயர் இதெல்லாமே வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. இதெல்லாம் இப்போதைக்கு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. எனக்கு இதெல்லாம் ப்ராப்பராக வராது அப்படிங்கிறதால அதெல்லாம் என் ஹஸ்பண்ட்கிட்டே விட்டுருவேன். அந்த ஒயர்லாம் இன்னுமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் வந்து நான் தேடிட்டுருக்கேன். அண்ட் ஜன்னல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதெல்லாமே ஈர துணி போட்டு தொடச்சிட்டு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம வாசலில் ஒரு மேட் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வெளியிலேருந்து உள்ளே வரும்போது கால் நல்லா அதிலே தொடச்சிட்டு வந்துட்டால் வீட்டுக்குள்ளே மண் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீடை குமிஞ்சு பெருக்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு எக்ஸசைஸ் தான். எங்கள் அப்பா வந்து சொல்வார், இந்த மாதிரி ப்ராப்பராக பெருக்கணும், இதுவே ஒரு எக்ஸசைஸ், தனியாக எக்ஸசைஸ்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு. ஸோ வீடு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்தே வந்த பழக்கம். அது வந்து எனக்கு பெருசாக ஒரு ப்ராப்ளமாக தெரியாது. நான் வந்து க்ளீனிங் வேலையெல்லாம் நல்லா பண்ணுவேன். இந்த கிச்சன் ஒர்க் மட்டும்தான் எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கடுப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பழகிடுச்சு. இப்போலாம் வந்து மற்ற க்ளீனிங் ஒர்க்கை விட ஃபஸ்ட்டு கிச்சனை தான் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய மைண்ட் செட் மாறிடுச்சு. ஸோ வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி எடுத்தாச்சு. அடுத்து பால் வந்து காய்ச்ச வேண்டியது இருந்தது. ஸோ பால் காய்ச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணும் போது தனியாக கட் பண்ணி தூக்கி போடாமல் இந்த மாதிரி அந்த பேக்கோடையே அந்த பேப்பர் இருக்க மாதிரி கட் பண்ணால் ரொம்ப நல்லது. அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதிலிருந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டாண்டு நான் வந்து கவுண்டர் டாப் மேலே வச்சுருந்தேன் கொஞ்ச நாள். அப்புறம் திருப்பியும் கீழவே வச்சுட்டேன். குட்டி பையன் வந்தானாலே இது எல்லாமே களைச்சி போட்டுருவான். இப்போ இதில் இருக்க அந்த சின்ன வெங்காயம்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் அதை எடுத்து யூஸ் பண்ணிடலான்னு சொல்லி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஊற போட்டால் உரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே நான் போயிட்டு குட்டி பையனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டேன். வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவன் இந்த டாய்ஸை எடுத்து கொடுக்க சொல்லி தான் அடம் பண்ணிகிட்டு இருந்தான். சரி, இவன் டாய்ஸ் வச்சு விளையாடுறதுக்குள்ளே கொஞ்சம் வந்து கிச்சன் ஒர்க் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் முடிச்சிடுவேன். அண்டு சாப்பாடுமே வந்து சிம்பிளாக எக் ரைஸ் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். அது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ சாப்பிட்ருவான். அடுத்து காலையில் ஊற வச்ச அந்த அரிசி வந்து ஒரு 4 hours கழித்து நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ அரைச்சி வச்சா நைட்டு வந்து புளிச்சிரும், எனக்கு கரெக்டாக இருக்கும்.
அப்புறம் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி வீடியோலாம் எடுத்து வச்சேன். பட் என்னால் வந்து மினி விலாகில் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது வாங்கி வந்து 1 இயருக்கு மேலவே இருக்கும். இது வந்து ஒரு 3-piece செட்டு நான்ஸ்டிக். இதில் வந்து தோசை தவா மட்டும் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க. ப்ரஸ்டீஜ் பிராண்ட்லேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். 1500 சம்திங்னு சொல்லிட்டு. இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்து இல்லாமல் தான் வந்துச்சு. தனியாக நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன், ஒரு கடாய், ஒரு தோசை தவா, மூணுமே வந்து கிரனைட் ஃபினிஷில் இருக்கும். உள்ள நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலி நான் நிறைய கேஸ்ட் அயான் மண்சட்டி எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே வேணுமா யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி வச்சுட்டே இருந்தேன். பட் இப்போ எனக்கு அது யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்துட்டேன். அதே மாதிரி நான்ஸ்டிக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி மரக்கரண்டியெலாம் யூஸ் பண்ணால் ஸ்க்ராச்சஸ் விழாமல் இருக்கும். ஸோ இதுவுமே நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். அதை நான் யூஸ் பண்ணியிருந்தா இருக்கேன் ஆல்ரெடி. கொஞ்சமாக வந்து ஏதாச்சும் சட்னிக்கு வந்து இந்த மாதிரி தாளிக்கிறது வதக்கிறது அதுக்கெல்லாம் இந்த ஃப்ரை பேன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் ஹேண்டில் வந்து தனியாக கழட்டிக்கலாம். திருப்பியும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டிலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த கடாயுமே வந்து 2 ஹேண்டிலில் ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் இது நல்லாவும் இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை நீங்கள் நான்ஸ்டிக் வாங்குறீங்க அப்படின்னா இது நீங்கள் வாங்கலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டு. நம்ம வீடியோஸ்க்கு காமிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பட் இப்போலாம் வந்து நான்ஸ்டிக் ஹெல்தி இல்லை அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் வேறு ஹெல்தியான ஆப்ஷன்ஸ் கூட சூஸ் பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்புறம் வீடியோஸில் காமிக்கிறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் லிட்டு. இந்த லிட்டு வந்து பேன், அதுக்கப்புறம் அந்த கடாய் ரெண்டுத்துக்குமே வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகும். இந்த கலர் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதிலே 3-4 கலர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து இதை தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் வேணும்னா கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த உடன் ஸ்பேச்சுலாஸ்லாம் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது மூணுமே சேர்த்து 99 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் போல் நாங்கள் வந்து ஜெயச்சந்திரன் போயிருந்தோம். ஏன்னா ரைஸ் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுமே வாங்கிட்டு வர்றதுக்காக என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். அவரும் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாரு. அங்கே போனால் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால அங்கவே போயிருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி பட்டை, லவங்கம், இந்த மசாலா பொருட்கள்லாம் அங்கே 10 ருபீஸ், 12 ருபீஸ் அப்படின்னே கிடைக்கும். அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்திருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப நிறைய வாங்க மாட்டேன். ஒரு 4-5 டேஸ் வர மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிப்பேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8-10 டேஸ், 10 டேஸ் வராது, ஒரு 8 டேஸ் கிட்ட வரும். தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரமாகவே காலியாயிடும். ஸோ அதெல்லாமே தேவைக்கேற்ப வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் இந்த பாக்ஸஸ்ஸு, அப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போவேன். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு. இப்போலாம் பச்சை மிளகா வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுது. அதனால் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சுருக்கேன். முதல்ல நார்மலாக வச்சாவே நல்லா தான் இருக்கும். பட் இப்போ ஒரு 1 மந்த்தாக தான் இந்த மாதிரி மேலெலாம் தண்ணி வந்துட்டு ஐஸ் கட்டி மாதிரிலாம் ஆகிடுது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு வைக்கிறேன். அடுத்து மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த ட்ரேஸில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எல்லாத்தையுமே கவரில் கட்டி அப்படியே வச்சோம்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்காது, இடமும் அடைச்ச மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பேஸ்கெட் இருக்கும் இல்லையா, வெஜிடபிள் பேஸ்கெட், அதில் மட்டும்தான் வந்து நான் கவரோட அந்த காய்கறியெல்லாம் வைப்பேன். மிச்சம் எல்லாமே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு அழகாக அடுக்கி வச்சுருவேன். இப்போது ரீசெண்டாக தான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணேன். அதனால் கொஞ்சம் மட்டும் ஒரு ஈர துணி வச்சு எல்லாத்தையும் வைப் பண்ணி விட்டுட்டு காய்கறி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. ரொம்ப போட்டு அடைச்சி வச்ச மாதிரி இல்லை இல்லையா. நமக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் எது எதுன்னு சொல்லி தெரியுது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்டு இந்த மசாலா பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதெல்லாம் வந்து இந்த கிராசரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ட்ராயரில் வச்சுட்டேன்.
இந்த ட்ராயரில் வந்து கீழே இருக்க மூணு ட்ராயரில் நான் வந்து வெறும் கிராசரிஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2-3 kg போல் தாங்குது, அதனால் இதில் வந்து நான் கிராசரிஸ்லாம் வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக வெயிட் வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு வந்து இது தாங்குது. அப்புறம் இந்த வெளியில் வச்சுருக்க பேஸ்கெட் இருக்கு இல்லையா, வெஜிடபிள் பேஸ்கெட், அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாத காய்கறி எல்லாத்தையுமே வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து வைக்க போகிறேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா மேலே அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நான் வந்து அந்த கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரியே அந்த ஸ்டீலில் வர வெஜிடபிள் ரேக்லாம் பார்த்தேன், பட் அதெல்லாம் இவ்வளோ வந்து அளவு கொள்ளாது, ரொம்ப கம்மி கம்மி குவான்டிட்டியில் தான் நம்ம வெங்காயம்லாம் வைக்க முடியும், அதனால் இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடித்த பிறகு கொஞ்சம் டைம் இருந்தது, அந்த டைமில் வந்து நான் இந்த சின்ன வெங்காயம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் டக்கு டக்குன்னு வந்து உரித்து மறுபடியும் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மேலெல்லாம் கொஞ்சம் வந்து கருப்பு கருப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் இதை நல்லா உரித்து தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிட்டேன். இப்போ இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது ரொம்ப நாள்லாம் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல, நெக்ஸ்ட்டு ஒரு 2 days காலி ஆகிடும். நிஜமாகவே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி குழம்பெல்லாம் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. நான் என்னோடய ப்ரொடக்டிவான டேயில் என்னென்னலாம் செஞ்சேன்னு சொல்லி உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிது இல்லை ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.